அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அந்த அக்கா கொடுத்தாங்க நீங்க தான் சொல்லுங்க அது கொடுங்கండి எந்த அக்கா கொடுத்தா என்ன கவுண்டர்ல படிச்சவங்க தானே இருக்காங்க கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களா உங்க கட் பண்ணிட்டா நான் இந்த நாள் மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க இல்ல கவுண்டர்ல அந்த கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு இவர்தான் எடுத்து கொடுத்தது ஆறு வயது சிறுமிக்கு தவறான மாத்திரை கொடுத்தது தப்பில்லையாம் செய்த தவறை வெளிச்சம் போட்டு காட்ட வீடியோ எடுத்ததுதான் தவறா இப்படி வெற்று நியாயம் பேசும் இந்த பெண் மருந்தாளரின் வேலையை பறித்தால்தான் உயிரின் மதிப்பு தெரியும் என்பதே பலரது குமுறல் ஏங்க என்னங்க இது எனக்கு ஒன்றும் புரியல இல்லை எனக்கு எனக்கு ஆதாரம் தெரிஞ்சாகணுங்க எனக்கு ஆதாரம் தெரிஞ்சாகணும் இது நடக்கிறது சரியா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க இது இது நடக்கிறது சரியா இது நடக்கிறது சரியா மேடம் நீங்கள் போயிட்டீங்க குழந்தாங்க இது நடக்கிறது சரியா செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது புலாக் இவர் தனது ஆறு வயது மகளுக்கு காய்ச்சல் இருந்ததால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர் காய்ச்சலுக்கான மாத்திரையை துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்துள்ளார் அந்த துண்டுச்சீட்டை கொடுத்து மருந்து வாங்கும் இடத்தில் மாத்திரைகளை வாங்கிய முகமது அந்த மாத்திரைகளை எத்தனை வேளை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காக மீண்டும் மருத்துவரிடம் கொண்டு வந்து கொடுத்துள்ளார் அந்த மாத்திரைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவர் இந்த மாத்திரைகளை நான் எழுதி கொடுக்கவே இல்லை மருந்து வழங்கும் இடத்தில் மாத்திரைகள் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதை கேட்டு பதறிய முகமது தனது மனைவியுடன் மருந்து வழங்கும் இடத்திற்கு சென்று துண்டுச்சீட்டில் எழுதப்பட்டுள்ள மாத்திரைக்கும் நீங்கள் கொடுத்திருக்கும் மாத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன் இப்படி மாத்தி கொடுத்தீங்க என கேட்டு கொண்டு தனது செல்போனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார் இந்த மாத்திரை நான் எழுதி கொடுக்கவே இல்லை சம்மந்தமே இல்லாத மாத்திரையை கொடுத்துருக்காங்கன்றாங்களே என்ன காரணம் நீங்க தான் எடுத்து இருங்க 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 யாரு இந்த கவுண்டர்ல குழந்தைக்கு நாங்க கொடுத்து ஏதாவது இருந்தா யார் பதில் சொல்வா இது இதான் உங்களோட சீட் பாருங்க அப்போது தனது வேலைக்கு உழை வைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ எடுப்பது தப்பு இல்லையா முதல்ல வீடியோ ஆஃப் பண்ணுங்க என கூறுவதிலேயே குறியாக இருந்த மாத்திரை கொடுத்த பெண் ஊழியர் மாத்திரையை மாற்றி கொடுத்தது தவறுதான் என்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இருக்கேன் குழந்தைங்க உயிரோட ஏன் விளையாடுறீங்க என கேட்ட முகமது விடம் இப்படி நடப்பது சகஜம்தான் எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் தனியார் மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் என அலட்சியமாக கூறினார் இதை நான் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஏன் மாற்றி கொடுக்குறீங்க மருந்தெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க குழந்தைங்க விஷயத்தில் ஏன் விளையாடுறீங்க அப்படின்னு நான் கேட்டது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் இங்கே அப்படி உனக்கு நேராக நடக்குன்னா நீ இப்போ தனியார் ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு மரியாதையும் இல்லாமல் ரொம்ப ஒரு தீவிரமாக பேசி அனுப்பிச்சுட்டாங்க மேலும் படித்தவர்களுக்கே எந்த நோய்க்கு எந்த மாத்திரை மருந்துகள் என்ற விவரம் தெரியாது அப்படி இருக்கும்போது படிக்காத பாமர மக்கள் வரும் அரசு மருத்துவமனையில் இப்படி ஒரு தவறு நடக்கலாமா குழந்தைக்கு ஏதாவது ஆனால் யார் பொறுப்பு என கேட்ட முகமது விடம் மாற்றி கொடுத்த மாத்திரை வயிற்றறிச்சல் வராமல் இருப்பதற்கான மாத்திரை தான் வேறு ஒன்றுமில்லை என அசால்ட்டாக பதிலளித்தார் மருந்து வழங்கும் இடத்தில் உள்ள மற்றொரு பெண் ஊழியர் இந்த டேப்லெட் ரெண்டும் கொடுத்தாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இது வந்து ஒன்றும் இது இல்லை வயிறறிச்சல் வராமல் இருக்கிறதுக்கான மாத்திரை மேடம் அது எது வேணால் இருக்கட்டும் மேடம் டாக்டர்கிட்ட நான் கொண்டு இதை காட்டும் போது நான் இது எழுதி கொடுக்கவே இல்லை இதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க எழுதி கொடுக்காத மாத்திரையை நீங்கள் ஏன் கண்ணை மூடிட்டு கொடுக்குறீங்க அது மட்டும் பதில் சொல்லுங்க இதனை அடுத்து தனது அறையிலிருந்து வெளியே வந்த மருத்துவமனையின் டீன் பழனிவேல் நடந்த விஷயம் 100% தவறு அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இனி இப்படி நடக்காது என கூறினார் அது வந்துட்டு என்னன்னு ஒரு விஷயம் வந்துட்டுன்னா அது 100% தவறு நானே ஒத்துக்கிறேன் நான் இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் நான் வந்துட்டு சீஃப் ஆஃபீஸர்ஸ்ட்டு சொல்லி அது மாதிரி சொல்லி கொஞ்சம் வந்துட்டு நான் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் விஷயப்படுத்துறேன்
மருந்து வழங்கும் இடத்தில் மாத்திரை சீட்டை சரியாக படிப்பது கூட இல்லை என கூறிய சிறுமியின் உறவினர்கள் இந்த அட்டையில் இரண்டு மாத்திரை அந்த அட்டையில் இரண்டு மாத்திரை என ட்ரைனிங் வரும் மருத்துவ மாணவர்களை வைத்து கண்ட மாத்திரைகளை அள்ளி கொடுத்து உயிரோடு விளையாடுவதா என வேதனை தெரிவித்தனர். லேடி நாங்கள் சார் கேட்டிருந்தாங்க, அவங்க அந்த பேப்பரை வாங்கி அந்த துண்டு சீட்டை வாங்கி விட்டு படிக்க கூட இல்லை, சும்மா அப்படி பார்த்துட்டு அதில் ரெண்டு எடுத்து கூட அதில் ரெண்டு எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வந்து போட்டு போயிட்டாங்க. டேப்லெட் நேம் கூட சொல்ல அந்த மாதிரி ஏன் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க, அவங்க குழந்தைங்களோட உயிரில் வளர்றது அவங்களுக்கு என்ன அதிகாரம்? நான் வந்துட்டு நான் அவங்க வேலை தானே பார்க்க வந்திருக்காங்க, அந்த வேலையை சிறப்பாக செய்ய மாட்டாங்களா? இப்படி ஒரு தவறை நானே எதிர்பார்க்கவில்லை, ஐ எம் ஷாக்கிங் என கூறிய டீன் பழனிவேல். இந்த தவறுக்கு காரணம் மருந்தாளர் அஞ்சலி தான், அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்போது சிறுமி தரப்பினர் இப்போதே சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர். இல்லை இதில் வந்துட்டு இப்போ இதில் என்ன சொல்கிறதுனா, நான் வந்துட்டு இது இப்போ நானே எதிர்பார்க்குற ஐ எம் ஷாக்கிங். இவங்க இப்போ இவங்க ஃபார்மசிஸ்ட் ஆண்டாளான்னு சொல்லுங்கள். ஆமாம், அஞ்சலி சார், அஞ்சலி ஆனார் இல்லை சார், அஞ்சலி சின்ன விஷயம் இல்லைங்கிறதுக்காக தான் வந்துட்டு. இதை வந்து எப்படி சார் இப்போ இப்போ வந்து அவங்கள என்ன சஸ்பெண்ட் பண்ணுங்க சார்? அப்போ இல்லை அவங்களுக்கு நான் மெமோ சார்ஜ் பண்ண மெமோ கொடுங்க, உடனே கொடுங்க, நான் கொடுக்குறேன். கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. மருத்துவமனையின் டீன் பழனிவேல் கூட மன்னிப்பு கேட்டார், ஆனால் தவறான மாத்திரையை கொடுத்த அஞ்சலி ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் செய்த தவறை மறைக்கத்தான் முயன்றார். இந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் மருந்துகள் வாங்க காத்திருந்த புறநோயாளிகளுக்கு ட்ரைனிங் மாணவர்களை வைத்து தவறான மாத்திரை மருந்துகள் கொடுக்கப்படுவதாக நோயாளிகள் புகார் கூறுகின்றனர். கரெக்டான ஸ்டாஃப் வந்து கரெக்டாக மாற்றி காசுக்கு வந்து கரெக்டாக வந்து போய் சேரும், அது அது பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் பசங்க இருக்குது, ட்ரைனிங்காக அவங்க கூட்டு வந்து அவங்க வந்து மாத்திரை கொடுக்குறாங்க, அவங்க எதை மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. அரசு வேலையில் உள்ள தங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற தவறுகளை அரசு ஊழியர்கள் செய்வதாக கூறும் பொதுமக்கள் வேலைக்கு உலை வைத்தால் கண்ணும் கருத்துமாக பணி செய்வார்கள், அப்போதுதான் உயிர்களின் மதிப்பு தெரியும் என கூறி வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.